அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரி சுதாகர். இன்னைக்கு வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போற ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஒரு பைப்ல நம்ம பபிள் எண்ட் மேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான கால்குலேஷன் ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி அந்த பபிள் எண்டை மேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் ஜாப் ரிலேட்டடாகவோ அல்லது நாங்கள் கண்டக்ட் பண்ணக்கூடிய ட்ரைனிங் ப்ரோக்ராம் ரிலேட்டடாகவோ நீங்கள் ஏதாவது என்கொயரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து என்கொயரி பண்ணுங்கள். வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்துட்டு நான் ஒரு பைப்பை ட்ரா பண்ணியிருக்கிறேன். இந்த பைப்பில் இந்த ஒரு எண்டை தான் வந்துட்டு பிளைன் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஏரியா, இந்த ஒரு ஏரியாவை பைப் திக்னஸ், ஓகேவா, இதை தான் நாங்கள் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஸோ இது தெரியலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்துட்டு ஒரு பைப்போட திக்னஸை நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு, ஓகேவா. இதில் இது வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிளாகவே இருந்ததுன்னா இது பிளைன் எண்டு, இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக இருந்ததுன்னா அது பிளைன் எண்டு. அந்த பிளைன் எண்டில் நம்ம ஒரு சம் டிகிரியில் வந்துட்டு பபல் வந்துட்டு மேக் பண்ண போகிறோம். 37.5 டிகிரியில் தான் வந்துட்டு பொதுவாகவே பபல் வந்துட்டு மேக் பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் வந்துட்டு பபல் ஆங்கிள் நீங்கள் எத்தனை டிகிரியில் எடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் 37.5 டிகிரியில் சொல்லணும், ஓகேவா. இது காமனாக எல்லாருக்கும் தெரியும். ஸோ டிகிரி அப்படிங்கிறது 37.5 டிகிரி, ஓகேவா. ஒரு பைப்போட திக்னஸ் என்ன அப்படிங்கிறத பைப் திக்னஸ் சார்ட் அப்படிங்கிற ஒரு சார்ட் இருக்கு, அந்த சார்ட்டை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு 6 இன்ச் பைப்போட ஷெட்யூல் ஸ்டாண்டர்ட், அதாவது திக்னஸ் ஸ்டாண்டர்ட் வந்து இருந்தது அப்படின்னா அதனுடைய திக்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.1 mm, ஓகேவா. இதை நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா ஏஎஸ்எம்இ B36.10 பைப் திக்னஸ் சார்ட்ல 6 இன்ச் பைப்புக்கு ஷெட்யூல் ஸ்டாண்டர்டுக்கு எவ்வளவு திக்னஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன், ஓகேவா. இப்ப இந்த திக்னஸ் நமக்கு தெரியும், பீட்டா எவ்வளவு அப்படிங்கிறது தெரியும், 37.5 டிகிரி. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் இந்த டிக்னோமெட்ரியில அப்ளை பண்றேன். டேன் ஃபார்முலா எடுத்துக்கிறேன். டேன் தீட்டா இக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பீட்டா வேல்யூ 37.5 டிகிரி. டேன் 37.5 டிகிரி இஸ் இக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். நமக்கு அடுத்துள்ள பக்கம் தெரியும், இதுதான் அடுத்துள்ள பக்கம், 7.11 mm, அதாவது பைப்போட திக்னஸ். இப்போ எதிர்பக்கம் தான் நம்மளுக்கு வேணும், அதாவது பபிள் லென்த் வந்துட்டு நம்ம எவ்வளோ எடுக்கணும் பைப்ல இருந்து உள்பக்கம், அதாவது இந்த பக்கமா எவ்வளோ லென்த்துக்கு வந்துட்டு அந்த பபலை மேக் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ எதிர்பக்கம் இஸ் ஈக்குவல் டு டேன் 37.5 டிகிரி இந்த அடுத்துள்ள பக்கம். அப்போ டேன் 37.5 டிகிரி இந்த 7.11 இஸ் ஈக்குவல் டு 5.45 mm. இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த 5.45 mm எப்படி நம்ம பைப்பில் மார்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் கையில் ஒரு பைப்பை கொடுத்துட்டாங்க, ஒரு பிளெயின் என்ற பைப்பை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் மெஷர் பண்ண வேண்டியது பைப்போட வால் திக்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது, ஓகேவா. நம்ம வந்துட்டு அந்த நேரத்தில் வந்துட்டு பைப் திக்னஸ் சார்ட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ டக்குன்னு பைப் திக்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணணும் பைப்பில். பைப் திக்னஸ் மெஷர் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த ஒரு ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம அந்த பபிள் லென்த் வந்துட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பைப்போட எட்ஜிலிருந்து அந்த எவ்வளோ எம்எம் வந்துட்டு வந்துருக்கு, பைப் 5.45 mm வந்துருக்கு. இப்போ 5.45 mm வந்துட்டு இந்த எட்ஜிலிருந்து இந்த பக்கம் மார்க் பண்ணி அங்கேருந்து 37.5 டிகிரிக்கு நம்ம பபல் வந்துட்டு எடுக்கணும், ஓகேவா. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரி சுதாகர். நன்றி, வணக்கம்.